என் பேர் மஞ்சனிங்க. புதுச்சேரி நகராட்சி கவுன்சிலர் தான் இருக்கிறேன். இப்ப சின்ன ஒரு கேள்வி, நாம் அனைவரும் இந்தியர்கள், நமக்கு பிறப்பு இறப்பு அனைவருக்கும் ஒன்றா தான் இருக்குது. ஆனா உங்க சமுதாயத்தில் மட்டும் ஒரு வீட்டில் இறப்பு நேர்ந்து விட்டால் அது அடக்கம் செய்த உடனே ஒரு மாமிச உணவு அருந்தும் வழக்கம் இருக்கிறது. அதற்கு இவர் இறந்து விட்டார் என்று சொன்னால், இறந்தவரை அடக்கம் செய்த உடனேயே அந்த வீட்டில் இறப்புக்கு ஆளான வீடு இருக்குல்ல, அந்த வீட்டில் வந்து மாமிச உணவு விருந்து சமைச்சு கொடுக்கறாங்க. இது ஏன் அப்படி கொடுக்கறீங்க அப்படின்னு கேட்கறாங்க. இதுவும் தெளிவுபடுத்துவதற்கு நல்ல ஒரு அழகான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. இஸ்லாம் மார்க்கத்தினுடைய நம்பிக்கை பிரகாரம் இது தப்பு. முஸ்லீம்கள் செய்து வர்ற இந்த செயல் வந்து இஸ்லாத்தில் கண்டிக்கப்பட்ட ஒரு செயல். இப்ப நபிகள் நாயகம் காலத்துல என்ன நடைமுறை இருந்தது என்று கேட்டால், ஒருவர் ஜாஃபர்ங்கிற ஒருத்தர் வந்து இறந்து விடுகிறார். அவர் வீட்டுக்கு நபிகள் நாயகம் வர்றாங்க. நிறைய இது மாதிரி சம்பவங்கள் இருக்கு, புரிந்து கொள்வதற்கு ஒரு சம்பவம். அவங்க வீட்டுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த வீட்டார்கள் சோகத்தில் இருக்கிறார்கள், இந்த வீட்டார்கள் கவலையில் ஆழ்ந்திருக்கிறார்கள், அதனால இவர்கள் வந்து 3 நாளைக்கு இவர்கள் எந்த சமையல் வேலையும் செய்ய மாட்டார்கள். அதனால அக்கம் பக்கத்தில் உள்ள உறவினர்கள் இவர்களுக்காக சமைத்து வந்து இவங்களுக்கு நீங்க கொடுங்க. நபிகள் நாயகம் என்ன வழிகாட்டுறாங்கன்னு கேட்டா, ஒரு இறந்த வீட்டில் இலவு வீட்டில் போய் சாப்பிட சொல்லவே இல்லை. அவர்கள் சாப்பிடுறதுக்கோ சமைக்கிறதுக்கோ மனநிலையில் இல்லாமல் இருப்பார்கள். அவங்க கவலையில பங்கெடுக்கக்கூடிய சரியான முறை என்னன்னு சொன்னா, நாம அவங்களுக்கு சமைச்சுக்கிட்டு போய் கொடுக்கணும். யார் வீட்டுக்கா மௌத்துக்கு போ, இறந்தவர்கள் வீட்டுக்கு போனோம்னு சொன்னா மற்றவங்க போய் ஆறுதல் படுத்தி, கவலைப்படாதீங்க எல்லாருக்கும் சாவுதான் இதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள சாப்பிட வச்சு அதை செய்யறத விட்டு என்ன செய்யறாங்க, மனிதாபிமானம் இல்லாம ஒரு காட்டு மிராண்டிகளை போல எங்கள் மக்கள் நடக்கிறார்கள். இது இஸ்லாத்துல இல்லாதது, குரான்லயும் இப்படி கிடையாது, நபிகள் நாயகம் இப்படி சொல்லவே கிடையாது. எங்களுக்கு வந்து சோகம், 3 நாளைக்கு சோகம் அனுஷ்டிக்கலாம் எங்களுக்கு இருக்கிறது. 3 நாளைக்கு மேல கூடாது. ஒரு மனிதர் இறந்துட்டாரு என்று சொன்னால் 3 நாளைக்கு நாங்க கவலைப்படலாம். 4வது நாளைக்கு கவலைப்படுறது எங்க மார்க்கத்துல பாவம், தடுக்கப்பட்டிருக்கு. 4வது நாளைக்கு வேலைக்கு போயிருந்து, 4வது நாளைக்கு தொழிலுக்கு போயிருந்து 72 மணி நேரத்துக்கு மேல கவலையா இருக்கக்கூடாது. ஆனா அந்த 72 மணி நேரத்துக்கு இடையில மத்தவங்க தான் இந்த இறந்தவர்களுடைய வீட்டுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யணுமே தவிர இது செய்யக்கூடாது. இப்ப முஸ்லிம் சமுதாயத்தை பாருங்க எப்படி கவனிக்கிறாங்கன்னு விளங்குதா? நீங்க செய்யக்கூடிய கிறுக்குத்தனங்கள் இஸ்லாத்துக்கு மேலேயே ஒரு டவுட் வர்ற ஆகுதா இல்லையா? இதோ நிறுத்துங்க. இந்த செத்து போன வீட்டுல பிரியாணி ஆக்கி போடுறது, சோறாக்கி போடுறது, இதுகள் எல்லாம் நீங்க நினைக்கிறீங்க சாதாரணமா, மத்தவங்க வெளியே இருந்து பாக்குறவங்க தெரியுது, அவங்களுக்கு அருவறுப்பா தெரியுது. மார்க்கத்துல இல்லாத ஒன்றை நீங்க செய்யும் பொழுது அவங்கள வெறுத்து ஒதுக்குற அளவுக்கு அந்த காரியம் இருக்கிறது. அதை ஒழிச்சு கட்டிடுங்க. இறந்து போன வீட்டுல உங்க குடும்பத்துல யா இறந்தாலும் கூட எதுவுமே செய்யாதீங்க. பக்கத்துல உள்ளவங்க வந்து தர்றதை வாங்கிக்கிறங்க, பக்கத்துல உள்ளவங்க தான் தரட்டும். அந்த மாதிரியான ஒரு பழக்கத்தை உண்டாக்குங்க. இந்த கேள்விகளுக்கு உரிய சரியான பதில் வந்து உங்க செயலால் இருக்கணும். சும்மா இவருக்கு சொன்னா பத்தாது. நீங்க உங்களுடைய செயல்களை குறிப்பா பெண்களை நோக்கி தான் பேச வேண்டியிருக்குது. இதை உண்டாக்குனா நீங்க தான். அவ இந்த மாதிரியான காரியங்களை நீங்க விட்டு விலகிட்டீங்கன்னா இந்த கேள்வி இன்னும் வராது. சரியா?